நல்லா இருக்கியா? இல்லை, ரெண்டு நாளில் டிக்கெட்டே கிடைக்கல, படத்தில் போய் பார்த்தேன். ஆனால் படத்தை மட்டும் ஒரு வாரத்தில் எடுத்துடுறாங்க. என்ன, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, படத்தை மட்டும் எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் உங்கள் உலகம்லாம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? சரி, எனக்கு இப்போ ரிவ்யூ இருக்குது, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், ஆளை மாற்றிடுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஹாய், என்னடா அந்த பிள்ளை லூஸ் மாதிரி தனியாக பேசுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் கிடையாது, செத்துப்போன என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். பின்ன என்னங்க, வரதெல்லாம் பேய் படமாக வருது, பேய் மேலே இருக்க பயமே போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம ரிவ்யூக்கு போகலாம். இதுவும் வழக்கம் போல பேய் படம் தான். சூர்யா, பிரேம்ஜி இவங்க ரெண்டு பேருமே குப்பத்து ஏழைகள். இவங்க ரெண்டு பேருமே விதவிதமான கெட்டப் எல்லாம் போட்டு திருடுறதே ஒரு பிஸ்னஸாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திருடின பணத்தோட ஓடி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து சூர்யா கண்ணுக்கு மட்டும் செத்துப்போன ஆவிகள் எல்லாமே அவர் கண்ணுக்கு தெரியுது. இந்த செத்துப்போன ஆவிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசி கடைசியாக அவங்க கிட்ட இருந்த நியாயமான ஆசைகளை சூர்யா மூலியமாக நிறைவேற்றிக்கணும், அதுக்காக சூர்யாவோட உதவியை தேடுறாங்க. சூர்யாவும் தான் கிட்ட உதவி கேட்டு வர ஆவிகளை வச்சு பணக்காரங்களை மிரட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட பேய் ஓட்டுற மாதிரி சொல்லி காசெல்லாம் வாங்கி சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்ட போகும்போது சூர்யாவோட அப்பா ஆவியை அங்கே பார்க்குறாரு. அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டுட்டு அதை நிறைவேற்றுறது தான் இந்த படத்தோட கதை. டைரக்டர் வெங்கட் பிரபு கதை இல்லாமல் படம் எடுப்பார், கேமரா இல்லாமல் கூட படம் எடுப்பார், ஆனால் தம்பி இல்லாமல் படம் எடுக்க மாட்டார் அப்படின்ற ஜோக்கு இந்த படத்துலேயும் தொடருது. இந்த படத்தில் மாஸ், வெங்கட் பிரபு சிக்ஸர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதுக்கு பதிலாக வெங்கட் பிரபுஸ் ஹேங் ஓவர் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பார்ட்டியில் சில பேர் ஃபுல்லாக ஆட்டம் போட்டு அடுத்த நாள் காலையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கதையே நமக்கு புரியுதுன்னா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாகை தடை பண்ணுறாங்களோ இல்லையோ, பிரேம்ஜி குடிக்கிற மாதிரி நடிக்கிறத கண்டிப்பாக வந்து தடை செஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு சில சீன்ஸ்லலாம் தண்ணி அடிக்கிறத பற்றி சொல்லுவார் பாருங்க, அதை கேட்கும்போது பொண்ணுங்க பசங்க, சின்ன பசங்க பெரியவங்க, தண்ணி அடிக்கிறவங்க அடிக்காதவங்க, எல்லாருமே தண்ணி அடிக்கணும்னு தோன்ற மாதிரியே இவர் பண்ணுறார். அப்புறம் இன்னொரு விஷயம், கஷ்டப்பட்டு ஈரான், கொரியன் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெலாம் போகாமல் வீட்டில் இருந்தபடியே ஹெச்பிஓ, ஸ்டார் மூவிஸ் இதிலெலாம் பேய் படங்கள் சீன்ஸை பார்த்துட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. சூப்பர் சார், பேய்னாலே லாஜிக் இல்லை, அப்புறம் பேய் படத்தில் வர சீன்ஸுக்கு மட்டும் என்ன சார் லாஜிக் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வெங்கட் பிரபுட்ட சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. மருந்துக்கு கூட இந்த படத்தில் லாஜிக் அப்படின்றதே கிடையாது. நயன்தாரா லீடிங் ஆக்ட்ரஸ், நிறைய சம்பளம் வாங்குற ஹீரோயின், ஆனால் ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்களுக்கு கிடைக்கல. இவங்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ பிரணீதாக்கெலாம் சொலவா வேணும். ஆனால் படத்தில் பார்த்திபன் சில பல பஞ்சுகள்லாம் அடித்து இன்னும் நான் கெத்து அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஜொல்லு விடுற ஆவியா வர நான் கடவுள் ராஜேந்தர், ஜெய், அது மட்டும் இல்லாமல் விஜய் வசந்த் என்ட்ரி அப்படின்னு அங்கங்கே நம்ம வெங்கட் பிரபுவோட டச் எல்லாம் தெரியுது. படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு போஸ்டரில் போட்டிருந்தது. சார், பட் வாட் ஹேப்பன், யூ ஆர் அ பிக் மியூசிக் டைரக்டர், பிக் மியூசிக் ஃபேமிலி, பட் லெஸ் மியூசிக் இன் திஸ் ஃபிலிம். என்னமோ இந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா 10/11, அதோட 1, அவ்வளோதான். ஆனால் 5 அணுக்கு இது பரவாயில்ல.